யார் வேணாலும் என்றைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டு சீட்டு அடித்தா கூட ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரனாக இல்லாம் கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறவங்க இல்லை இந்த தாடி. நான் மூணு நாலு தடவை வேணான்னு சாரி அவர் தப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக மறுத்தேன். அதுக்கு ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னாரு. அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. அயனில் எனக்கு அவர் ஆகாசைகளாக தெரியாது, கமலேஷா மட்டும்தான். மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க, எல்லோரும் தமிழ்நாட்டில் என்னோடய ஹேர் ஸ்டைலை பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அவர் சொல்கிறாரு, யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத்த சாய் பௌத்த சாய். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன், அப்போ மேலேருந்து போயிட்டு வரேன். என்கிட்டருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் வேணும்னு கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டால், இத்தனை படங்கள் நடித்து பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின விஜய் சேதுபதி படம் முழுக்கல வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. நான் கைவேன சட்டை காதல் ஒன்று கடிச்சிட்டே இருந்தேன். சார் லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியாக வராது சார். இந்தியில் சொன்ன அவர் யூனிட்டை நான் யூனிட்டை டிஸ்கஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்கை வாக்கிட்ட பியார் த பியார் முகப்பே அந்த அந்த உண்டி வெள்ளையே அவன் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விரல் வேறு, ஏன்னா எவ்வளோ அதனால் மாற்றிக்கிறேன். ஏன்னா உண்டி வெள்ளாம் இப்படி இருக்கும், ஆனால் வம்பே வேணாம். வணக்கம். நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். அதற்கு காரணம், இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய கதை தான் கதை, களமே கதாநாயகன், சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோவில் எனக்கு செகண்ட்ரி அப்படின்ற உணர்வில், அதுக்கு பேர் தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு இயக்குநராக கேவியானந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவரை எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால், எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி, இதில் அதுவும் செல்லத்துறையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல, நான் வந்து இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல. நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன், எனக்கு ரொம்ப, நான் வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கிள் ஆகுறது கஷ்டம், என்னை புரிஞ்சிக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு அவர் வந்து என்னை புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவர் நினச்சா நீ சூர்யா சார் இருக்கார், தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு, எல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி இது பண்ணுறது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர், அவருக்கும் கூட என்ன தான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்த தான் ஒரு ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகன் ரொம்ப பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீ தாயா டிராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்லை சார், நான் வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்கள் தான் இந்த கேரக்டர் நடித்தாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம், அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்ட்டாக ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் மூணு நாலு தடவை வேணான்னு சாரி அவர் தப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக மறுத்தேன், ரொம்ப நாகரிகமாக மறுத்தேன். ஆனால் என்னை விடாமல் அவர் பண்ண விதம் இந்த கதைக்கு நீ தான். நான் கூட சார் இந்த கதைக்கு வேறு இந்த சப்ஜெக்டுக்கு வேறு யாராவது கூட போட்டுடலாம் சார், நீங்கள் இது பண்ண. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கெட்டாமல், உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசுங்கிடாமல், உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லாக, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னா அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசாக வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகிறதில்லை, அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. இந்த படத்தில் ஒரு நாயகனாக நடிக்கணும்னா டிஆர் பேசுகிறார், அவர் வசனம் பேசுவார், இது பண்ணுவார், அவர் இது, அவருக்கு ஒரு இது இருக்குது, அவர் நடிக்கிற படத்தில் நான் நடிக்கலான்னு பல பேருக்கு தயக்கம்.
பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனால் பல பேருக்கு கலக்கம். ஆனால் இந்த கதையில் அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில் நான் மூணு நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடித்த ஒரு விஜய் சேதுபதி, அதுன்னு அவர் அடுத்த அட்ராக்ஷன். அதனால தான் பண்ணேன். ஏன்னு கேட்டால் ஒரு படத்தில் நடித்தாலே அப்படியே தலையை தூக்கி விட்டேன் ஹாய் அப்படின்னு போயிட்டுருக்கான். ஒரே ஒரு படத்தில் ஏன் சூதுக்கவன் எடுத்தாலும் சரி, தமிழருக்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன். அப்போ மேலேருந்து போயிட்டு வரேன், என்கிட்டருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் ஒன்று கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டால் இத்தனை படங்கள் நடித்து பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன், என்ன தன்னடக்கமாக, என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஆக மடனா செபஸ்டின் சொன்ன மாதிரி அந்த பெண் ஒரு தன்னுடைய லாங்குவேஜை, அந்த அம்மா வந்து தமிழில் அதிகமாக பேசாட்ட கூட அந்த டயலாக்கை சொன்னோன்னு உள்வாங்கிட்டு, சார் நான் சரியாக தமிழ் பேசுகிறேன்னா அவர் இயக்குனர் அவ்வளோ அழகாக சொல்லித்தராரு, அதை உள்வாங்கிட்டு அவ்வளவு சின்சியாரிட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி அந்த இது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கைவாக்கர் சைக்கிள், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அயனில் எனக்கு அவர் ஆகாஷ் சைக்கிளாக தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவர் என்னோட நடித்த எல்லோரும் தமிழ்நாட்டில் என்னோடய ஹேர் ஸ்டைலை பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னு, எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிது. அவர் சொல்கிறாரு, யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத் அச்சாய் பௌத் அச்சாய், அந்த ஆக்ஷன் அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன் அவரோட டைலாக், என்ன நைஸ் படத்தில் மிரட்டர் கேரக்டர், அப்படி அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு 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 அந்த அவரை அயனுக்கு பிறகு கவனில் திரும்ப கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவரை விட ஒரு பொண்ணதாக இருக்கட்டும், இப்போ அந்த படத்தில் வில்லனாக ஒரு டயலாக் பேசி அவ்வளோ அனாய ஒரு போஸ்வங்கிட்டா இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்க நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும், நம்ம கிருஷ்ணா ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் அவரும் நடிக்க வச்சதாக இருக்கட்டும், சரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார், ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்கார் சார். நம்ம கிரண், நானே பயங்கரமான செட்டுக்கிட்டலாம் போடக்கூடிய ஆள், ஆனால் என்னையே வைக்க வச்ச மூணு படம் நம்மளுடைய கேவி ஆனந்த் சாரோடைய ஒர்க் பண்ணிக்காரனா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர், என்ன செட்டு என்ன கான்ட்ராஸ்ட்டை கொடுக்கணுமோ அத்தினியும் அப்படி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலைநயம் பண்ணும்னா ஓடி வந்து செய்கிறார் மனுஷன். எந்த மனிதனிடம் சின்சியாரிட்டி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி அது எல்லாத்துக்கும் மேலே என்ன தான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது, தனி உரிமையிலே தன் தனித்தன்மையை இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண இப்போ தமிழா அவர் பாட்டு, நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ணுறது ரொம்ப இது, அந்த பாட்டில் வந்து பாரதியார் பாட்டை ஒரு வாரம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது நீங்களும் விஜய் சேது எல்லோரும் இது பண்ணேன், பாட்டை விஷுவலாக பார்க்குறேன், உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப், எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னு கேட்டால் நான் கபிலன் வைரமுத்து எழுதுகிற பாட்டையும் இல்லை, இப்போ நான் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் பிரச்சனைலாம் ஒரு ஓயாமல் வேலை செஞ்சால் கிழிஞ்சிடும் ட்ராயரை விட, அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞன் முண்டாசு கவிஞன் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில் மின்ன வச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த், ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஜிஎஸ். அது ஒண்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்கிறேன். இந்த கமர்ஷியல் பேக்காக இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்படி ஒரு இது, அதோட கட்டிங் பார்க்குற எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம், இப்படி வந்து படத்தில் பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அதை விட படம் முழுக்கல வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. நான் கேவியான சட்ட காதல் ஒன்று கடிச்சிக்கிட்டே இருந்தேன் சார், லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியாக வராது சார், நான்லாம் இதெல்லாம் பேசுகிறது ஃபைட்டு கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்குது சார், லவ் வேணும் சார். இந்தியில் சொன்னால் அவர் யூனிட்ட நான் யூனிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், நம்ம ஸ்கைவாக்கட்ட பியார் த பியார் முகபத்த இஷ்கே தில்மே அந்த சாய் அது சொல்லு, அந்த அந்த லவ்வு, அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு, படத்துக்கு ஆக்சிஜன், இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டாக அதோடய விஷுவல்ஸ்லாம் பார்க்கல மிரட்டுது. ஆக படத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது. ஏஜிஎஸ் நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அவரை நான் பல கட்டத்தில் சந்தித்தேன்,
பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு மதில நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும், யார் வேணாலும் என்றைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டு சீட்டு அடித்தா கூட ஒருத்தர் பெரிய கோடி சொன்னாயிடலாம், கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறவங்க இல்லை இந்த தாடி. கோடியெலாம் எனக்கு இப்போ என்னோடய வாழ்க்கை, நான் கோடியெலாம் பல கோடி பார்த்துட்டேன், 1000 கோடியில் 10000 கோடி 1000000 கோடி இருந்தாலும் நான் பேசுகிறது தான் பேசுவேன். அது வந்து என்னோடய கேரக்டரைசேஷன், இது என்னோடய சுபாவம். என்ன விடுங்க, சினிமா மனுஷர் நேசிக்கணும். அவங்க சினிமா எல்லாம் இருக்குது எங்களுக்கு சினிமாவனா பேஷன். சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டை இன்னார் கையில் இப்படி ஒப்படைச்சா ஒப்படைச்சிடணும், இப்போ மேய்க்க கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுது. இந்த சப்ஜெக்டு கேவி ஆனந்த சொன்ன இந்த கதையை எப்படி எடுக்கணும், கேவி ஆனந்தங்கள கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளோ நேரத்தையும் செலவு பண்ண தயார், பணத்தையும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும், அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். இன்றைக்கி சினிமா எடுக்கிறது சுலபம், 1 கோடி ரூபா போட்டுட்டு டிஜிட்டல் ஸ்கேம் சினிமா வந்துட்டு மேட்னி 6:30 9:30 படம் ஓடுதுன்னு தெரியல, ஒரு கொண்டு போய் சேர்க்கணும். என்ன தான் வந்து ஒரு அருமையான வைரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த வைரத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தகரத்தில் வச்சா அது தக தகன்னு மின்னாது, தக தகக்கிற தங்க தட்டில் வைக்கணும். இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த நெட்வொர்க்கு தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார், அப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தா தான் சக்ஸஸை பெற முடியும். அப்படி சக்ஸஸை தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ஆக ஒரு படத்துக்கு ரெயில் ஒன்றா தண்டவாளம், ஒரு ரெண்டும் பேரலாக இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் ரெண்டு பேருமே தண்டவாளமாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் நான் பணியாற்றுனது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். அதனால் வந்து எனக்கு இந்த படத்தில் இன்னொன்று, நான் வந்து பெருசாக ஒரு ஜாயின் ஃபோர்ஸ், இந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்கள், அவர் ஒரு அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும். ஐயன் என்று சொன்னால் அதுலேயும் ஒரு பொருள், கோ என்று சொன்னால் மன்னனா, கோ என்று சொன்னால் கோமாதாவா, பல பொருள் பண்பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவி, ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார். இந்த தலைப்புக்கு அவர் எடுத்துக்கிட்ட பல நாள் டைட்டிலே வைக்கல. இந்த படத்தோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் கூட, ஏன் என்ன அவர் நிக்கில் முருகன் நல்ல நண்பர், பப்ளிசிட்டியை ஸ்டார்ட் பண்ண மாட்டிங்களா சார், டைட்டிலே வரலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன. அது வந்து பார்த்தீங்களா, நாங்கள்லாம் டைரக்டர், அவர் ஒரு ஆட் ஃபிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, நான் ஒரு கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு, நாங்கள் எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டி. ஏன்னா யார் எதை மாற்றுறாங்களோ இல்லையோ, புதுசு அத்தனை சட்டையை மாற்றுறது ஒருத்தர் பிறக்கணும். சட்டசபையில் அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையனே இவருக்கு தான் பிரச்சனை. அப்படி ஒரு அருமையான பிஆர்ஓ எல்லாம் அவரை பற்றி சொல்லுன்னு வச்சுங்க, எல்லாரை பற்றியும் சொன்னி என்னை பற்றி தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இது எல்லாத்துக்கும் மேலே சார், இந்த படத்துக்கு ஒரு பெரிய இது சேர்க்கக்கூடிய ஒரு மேட்ரு ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லணும்னா, நான் வெளிக்கம்பெனிலே போய் நடிக்க மாட்டேன், நான் எல்லாமே சொந்தவர் தான், கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நாமளே எல்லாம் பண்ணிவிட்டு, நான் என் படத்தில் நடிக்கணும்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒரு 100 சுவிட்ச வாய்ஸ் மிமிக்ரி, என்னோடய மிமிக்ரி டேலண்ட்டாக அதை பயன்படுத்துகிறார் படத்தில், ஒரே ஷாட்டு ஒரே ஒரு சீனு அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பார், அத்தனை ஆங்கிள் எடுப்பார், எனக்கு அது மேலே வந்து வருத்தமே இல்லை. ஏன்னா நான் 33 மாநிலம் 34 ஆங்கிள் ஒவ்வொருத்தரையும் வச்சு எத்தனை நாள் யார் யாரெல்லாம் நோக வச்சுருப்பேன்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதுதான் அவருடைய பலம், அவருடைய பலமே தான், அதுக்காக போராடுறாரு. அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேமில் பார்த்தேன், இந்த ஃப்ரேம் அவரோட ஃபேம் only because of the frame. இந்த படத்துக்கு கவன் சொல்லக்கூட ஏன் இந்த தலைப்பு, பல பேருக்கு மலைப்பு, காமா பெரிய பெரிய கையில் வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான் வில் வித்த வச்சிருப்பான், அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு மாயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல் அந்த உண்டி வில் அதில் வந்து கெல்டப்பட்டு வச்சு அடிச்சா அந்த கல் குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி, அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி, அந்த அளவுக்கு இருக்கும் குறி, அதுதான் இந்த உண்டிவில், அதான் கவன். இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து
தீராஜ் எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் என்று சொன்னால் வில்வித்தை, தீராஜன் என்று சொன்னால் சொல்வித்தை, வில்வித்தைக்காரனாக சொல்வித்தைக்காரனாக இருந்த என்னை இந்த உண்டிவில்லை கையாளக்கூடிய கல்வித்தைக்காரனாக ஒரு ஜாயின் போஸ்டா என்னையும் விஜய சேதுபதியும் அந்த உண்டிவில்லையும் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விரல் வேற என்ன எவ்வளோ, அதனால் மாற்றிக்கிறேன். ஏன்னா உண்டிவில்லாம் இப்படி இருக்கும், ஏன்னா வம்பே வேணாம் எப்படி இருக்கும், அதில் பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடித்தா கல் வச்சு அடித்தா குறியாக போகும். அப்படி ஒரு கல் அந்த அதில் கூட ரெண்டு வி என்று சொன்னால் விஜய் சேதுபதி ஃபார் விக்டரி. ஆனால் டிராஜேந்திரன் விஜய டிராஜேந்திரன் இப்போ வெறும் டிராஜேந்திர தான், இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து விஜய் என்றாலே வெற்றி, அந்த விஜயத்தை பெற இவர் இந்த கவன் என்ற தலைப்பை வைத்து முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கவன் எல்லோருடைய கவனத்தையும் திருப்பும். அது மட்டுமல்ல, மார்ச் 31 என்றால் கணக்கு முடிக்கும் நாள். இது இந்த படம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை உருவாக்கக்கூடிய அதர்ம சக்தியை, தீய சக்திகளுக்கு கணக்கு தீர்க்கும் நாளாக இந்த மார்ச் 31 கவனுக்கு இருக்கும். உங்களுடைய கவனத்தை திருப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி வந்து ஒரு பூவோட வாசத்தை தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி இந்த படத்தை பற்றி இவ்வளோ விஷயத்தை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் தான் ஊடகத்துறையை சார்ந்த நீங்கள், என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டி விட்டேன், நீங்கள் இதை அற்புதமாக எடுத்து சென்று இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல கருத்தை கூட கமர்ஷியல் பேக்கடோடு சொல்லிக்கூடிய கேவி ஆனந்துக்கும் நம்முடைய ஏஜிஎஸுடைய இந்த நிறுவனத்துக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.